எங்களுக்கு பிரைஸ் முக்கியம் இல்ல இந்த ரேஸ் நடத்தணும்
அறியப்பட திருநாளுக்காண்டி சைக்கிள் ரேட் 45 வயசுக்கு மேற்பட்டார்கள் ஓடிடுறாங்க. இப்போ வெறுந்தரையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஓடலையா? இல்லை, நாங்கள் ஓடுறோம். உங்களுக்கு சைக்கிள் கிடைக்கும். உங்களுக்கு 75 வயசு ஆக்களுக்கு மேலே வைக்கல இன்னும். இல்லை, அது செத்து போய் வாங்க. அம்மி தலையும் இல்லை. இரண்டாவது இடம் பெற்ற எங்களது கெனியங்கோன்னு சொல்லி மடகள மாவட்டத்தில் சைக்கிள் ஓட்ட போட்டிகள் உண்மையிலே வந்து மறைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் மடகள மாவட்ட சைக்கிள் சங்கத்தை நாங்கள் தயார் பண்ணி மாவட்ட சங்க தலைவராக நான் இருக்கின்றேன். அந்த வகையில் அயனை வழி நடத்தி அதே போல் எங்களுக்கு பிரைஸ் முக்கியம் இல்லை, இந்த ரேஸை நடத்தணும், மடகள மாவட்ட விளையாட்டுத்துறையை நாங்கள் வளர்க்கணும் சொல்லி எனக்கு ஆதரவாக இருந்த முன்னைய சைக்கிள் ஓட்ட வீரர்கள் தற்போதைய இளம் சைக்கிள் ஓட்ட வீரர்களின் ஒத்தாசையுடன் திறம்பட இந்த சைக்கிள் ஓட்ட போட்டி நாங்கள் நடத்தி முடிக்கோம். அதுக்கு எங்களுக்கு பூரண பாதுகாப்பை போலீஸ் பாதுகாப்புத்துறையினரும் மற்றும் போலீஸ் மாவட்ட அதிபர் அவர்களும் இராணுவ பொறுப்பு அதிகாரி அவர்களும் மற்றும் ஏனைய நிதி அருண் அனுசரணை செய்த ஜெகன் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுக்கு மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கும் இப்படி ஒரு தலைவர் கிடைத்ததுக்கு எங்களுக்கு நாங்கள் சந்தோஷத்தை மனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட காலத்து கூட எங்களுக்கு உடக்கிற சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் சங்க தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே மிகவும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நாங்கள் அனைவரும் உண்மையிலே சந்தோஷமாக இருந்த தருணம்னு சொல்லி சொன்னால் இந்த தருணமாக தான் இருக்கின்றது. ஆகவே சாதாரணமாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம்தான் இந்த ஒரு சைக்கிள் ஓட்ட போட்டி ஒன்று ஒரு படத்தில் இடம் வைத்திருக்கின்றது. இதற்கு முழுமுதற் காரணமாக இங்கே சிறப்பு அதிதியாக வருகின்றிருந்த கௌரவ முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் கல்வித்துறை அமைப்பாளர் ஜெகண்ணன் அவர்களின் அனுசரணையில் இந்த சைக்கிள் ஓட்ட போட்டி இடம்பெற முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. இன்றைய போட்டியில் சிறப்பு ஓட்டக்காரராக உண்மையில் கூற வேண்டும். வயதில் சிறிய பணிகள் உண்மையில் வயதில் சிறிய பணியம் எல்லாம் கரவசர பணிய குழுக்களும் 15 வயதில் நடிக்கத்தக்க பணியம் எந்த கிராமங்கள் வெள்ளப்பட்டி அவர்களுடைய சந்திரிகை பொடியம் எந்த வித ஒரு பயிற்சியும் இல்லை. காலையில் வந்து கேட்ட கதை அண்ணா நான் இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில் ஓடலாம் தாராளமாக ஓடலாம் நாங்கள் உங்களுக்கு கூட ஆதரவை வழங்குவோம் சொல்லி இந்த பொழுது இந்த பயிற்சியும் இல்லாமல் இன்றைக்கு இவ்விடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சைக்கிள் ஓட்ட போட்டி கிரான் சென்று இவ்விடத்தில் ஓடி முடித்திருக்கிறார். உண்மையில் ஒரு பெரிய விஷயம், இன்னொரு பயிற்சியும் இல்லாமல் ஓடுறது பெரிய விஷயம். அதையும் தாண்டி அவரது மன உறுதி இந்த போட்டியை நான் ஓடணும் என்று எதிர்காலத்தில் இவரை போன்ற மாவட்டங்களை வளர்த்தெடுத்து ஏனைய மாவட்ட மாகாணத்தை சென்று அவர்கள் வெற்றி பெற எங்களது மாவட்டங்களுக்கு நாங்கள் ஒத்தாசை வழங்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு மனப்பூர்வ நன்றிகள். உங்களுக்காக தரிசனம் காத்திருக்கின்றது. அனைவருக்கும் எனது நேர வணக்கம். இந்த போட்டியை நான் நினைக்கிறேன் நான் ஒரு 500,000 பிற்பாடு இந்த 40 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதுக்கு மேற்பட்ட போட்டியை நான் கலந்து கொள்வது கிட்டத்தட்ட 5 வருஷம். கொரோனா பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என்று அப்படியாக 5 வருஷம் ஆகிவிட்டது. நான் கடைசியாக வரை தோல் அப்பையும் எனக்கு பின்னுக்கு வந்தாக்கள் தான் இன்னும் என்னோட ஓடி கொண்டுட்டாங்க. எனக்கு மூட்டாக்கள் ஓடுறதுக்கு வெளியே அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க ஓடலை. வயதை காரணங்காட்டி அவங்க ஓடலை. இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு கூட சந்தர்ப்பங்கள் தந்த அனைவருக்கும் முக்கியமாக இந்த சைக்கிளோட சங்கத்தை உருவாக்கி அதை வழிநடத்தி கொண்டிருக்கிற பிரேம் அவர்களுக்கும் அவருடன் ஒத்தாசையாக இருக்கும் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் ஏனைய வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 3வது இடத்துக்கான வெற்றியாளராக தெரிவு செய்யப்படுகிறார். பல போட்டிக்கு மத்தியில் 3வது இடத்தை பெற்ற வீரர் பிரசாத் அவர்கள் இங்கு வந்து உங்களுக்கான வெற்றிகளை பெற்றுக் கொள்வார் என்று எடுத்துக் கொள்கின்றோம்.
இரண்டாவது இடத்தினை பெற்றுக் கொள்கிறார். தது அவர்கள் இங்கே தங்களுடைய ஒட்டுக்கலத்தினை பெற்றுக் கொள்வாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சம்ஸ்காத் அவர்கள் இந்த போட்டியிலும் எதிராக இடத்தை பெற்றுக் கொள்கிறார். எனவே அதற்கான வெற்றுக்களை தற்போது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கருத்தினை வழங்கி வைத்தவருக்கும் அவர்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐந்தாவது இடத்தை பெற்றுக் கொள்வதால் வீரா அவர்கள் இவ்வளவுக்கான வெற்றி கிடத்தை பெற்றுக் கொள்ளுமாறு தங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மூன்றாவது இடத்தை பெறுகிறார் ஹேமந்த் பல்தசார் அவர்கள். கடந்த காலங்களில் சஜித் பிரேமதாஸ் அவருடைய பண்ணை பிரேமதாஸ் அவர்களினால் வெற்றி பின்னங்களை பெற்றது வீரர் என்று நமது மண்ணிலே தற்பொழுது மூன்றாவடத்தை பெற்றிருக்கிறார். இன்றைய போட்டியில் மூன்றாவடத்தை பெற்ற வீரர் 40 மேற்பட்ட போட்டியிலே இரண்டாவது இடத்தை பெற்ற கிரணி மினிமா அவர்களுக்கான கருத்தினை தற்பொழுது வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். முதலாவது இடத்தை பெறுகிறார் சுரேஷ் அவர்கள். இங்கிருந்து உங்களுக்கான வெற்றி பிறப்பை கொண்டு செல்லுமாறு அங்கே கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய போட்டி நிகழ்வுக்கு நமக்கு பாதுகாப்பு வழங்கிய மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் பிரிவினர் பாதுகாப்பு பணி சுற்றியோட்டோர்களுடன் இணைந்து அவருடைய பொறுப்பு அதிகாரி இந்த வெற்றி பிறப்பை அவர் சுரேஷ் அவர்களுக்கு இங்கே வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்.